சொல்லுங்க சார், யூடியூப்ல நீங்க தேவையானது பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு என்ன டவுட் ஆமா சார், சொல்லுங்க, டவுட் கிளியர் இப்ப பண்ணிக்கலாம். ஒரு 80% அந்த கூகுள் பே போன் பே மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? அது 80% கூகுள் பே அதெல்லாம் ஃபோன்பே யூஸ் மாதிரி. பண்றது வந்து அது மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஒரு 80% அப்படி தான் இருக்கும். ஆமாம், நான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூகுள் பே ஃபோன்பேன்னு சொல்ல முடியாது சார், இது வந்து பேங்கிங் செக்டரு. 80% நீங்கள் இப்போ இந்தியன் பேங்கோட இண்டு பே மாதிரி இருக்குதுன்னு வேணால் நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபினோ பேங்குக்கு பிபேன்னு ஒரு அப்ளிகேஷனே இருக்குது ஆன்லைனில். ஒவ்வொரு வங்கிகளும் இப்போ கூகுள் பே ஃபோன்பே பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய சிக்கலை தவிர்ப்பதற்காக ஒவ்வொரு வங்கிகளும் தனக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஆமாம் சார், ஸ்டேட் பேங்க் யோனோ பே, இந்தியன் பேங்க் இண்டு பே, இந்த மாதிரி எல்லா வங்கிகளுமே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை. ஓகே சார், ஸோ நம்ம அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்திக்கலாம். அது போல தான் நம்ம ஃபினோ வங்கியில் பார்த்தீங்கன்னா பிபேன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஓகே சார், அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் அந்த பிபே அப்ளிகேஷன் வேணால் கூகுள் பே மாதிரி பயன்படுத்திக்கலாமா சார் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம், கூகுள் பேவிலையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு கஸ்டமர் வந்து ஏடிஎம் கார்டு வாங்கிட்டு போறாருன்னா ஓகே, கூகுள் பேவிலையும் ஃபோன்பேவிலையுமே பயன்படுத்தலாம். இப்போ நான் அது அது இல்லை சார், இப்போ நான் யூடியூப் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம யூ பயன்படுத்துறது அந்த மாதிரி, அதை அதை ஒட்டி அதே போல தான் இருக்குன்றீங்க இல்லைங்களா? அந்த யூஸ் பண்ணுறது, அந்த பேமெண்ட் போகிறது, நம்பர் போகிறது. ஆமாம் 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 அது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன தெரியும்னா, இப்போ நான் சப்போஸ் ஐடி வாங்கிட்டேன்னா, இப்போ நான் எவ்வளோ பேங்க்கு எந்த விஷயத்துல நான் பேங்க்குக்கு பணம் கொடுக்கணும், எந்த விஷயத்துல என் பேங்க் எனக்கு வருமானம் கொடுக்கும்? மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்கள் சார். இப்போ நான் ஐடி உங்ககிட்ட வாங்கிட்டேன் சார், நான் வேலை நடத்து வேலை வாங்கிட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, வேலை செய்யும்போது இப்போ எந்த நான் எந்த வேலை செஞ்சா பேங்க் வந்து எங்கிட்ட பணம் வாங்கும், அதாவது மூட்டு பேங்க் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு வந்து 35 பைசாவோ இதை சொன்னீங்க பார்த்தீங்களா, சரி, அந்த விஷயத்துக்கு வந்து பேங்க் வந்து நான் எந்த விஷயத்துக்கு நான் பேங்க் பணம் கொடுக்கணும், எந்த விஷயத்துக்கு பேங்க் எனக்கு கமிஷன் தரும்? ஓ, எதுல லாபம் நாம எதுக்கு கட்டணும்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா, எது எது எனக்கு லாபம், எது எனக்கு செலவு, எல்லாமே இதுல லாபம் தான். ஓகே, இதுல செலவு உள்ள ஒரே ஒரு ஏரியா மட்டும் சொல்றேன் பாருங்களேன், மணி டிரான்ஸ்பர். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு லட்சுமி விலாஸ் வங்கிக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் போடுங்க, லட்சுமி விலாசோட அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் கையில கொடுப்பாங்க. ஆமா ஓகே, அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு 1000 ரூபாய் கையில கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய நீங்க அவர் கையில இருந்து வாங்கிக்கிட்டு நீங்க 1000 ரூபாய வந்து அந்த அவரோட ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் போட்டு மணி டிரான்ஸ்பர் பண்றீங்க. ஆமா, இது ஆல் பேங்க் அக்செப்டட். இப்ப மணி டிரான்ஸ்பர் பண்ணும்போது நமக்கு அதுல வந்து எக்ஸ்பென்சஸ் 3 ரூபாய் 50 பைசாவில இருந்து 4 ரூபாய் செலவாகும். 1000 ரூபாய்க்கு? ஆமா, இப்ப 3 ரூபாய் 50 பைசால இருந்து 4 ரூபாய் செலவாகும் போது இது எப்படி சார் நமக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மணி டிரான்ஸ்ஃபருக்கு வந்து நம்ம நார்மலாகவே கஸ்டமர்கிட்ட இருந்து 1% வாங்கி கொள்ள வேண்டும். 10 ரூபாய் ஆமாம் அங்கீகரிக்கப்பட்டது, சரிங்களா? 1% வாங்கினீங்கன்னா நீங்கள் 10 ரூபாய் வாங்கும்போது 4 ரூபாய் போயிட்டா கூட உங்களுக்கு 6 ரூபாய் லாபம். இதுதான் இந்த செக்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் செக்மெண்ட், அது கூட நீங்கள் கையில இருந்து தரப்போறது கிடையாது. கஸ்டமர் 1000 ரூபாய்னா 1% 10 ரூபாய் வாங்கிட்டு தான் நீங்கள் பண்ண போறீங்க. ஆமாம், சில கடையெல்லாம் வந்து 7000 ரூபாய் கேட்டது 140 ரூபாய் கேட்குறேன் சார், 20% கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறேன், அது கடையோட டென்சிட்டி, நீங்களும் தான் அது மாதிரி வாங்கலாம், அது அவங்கவுங்களோட இது. அது அதை வந்து பேங்க் எதுவும் கேட்காது இல்லை, இது மணி டிரான்ஸ்ஃபருக்கு வந்து உங்களுக்கு அவங்க 1% வாங்க சொல்லி அலோடு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து அது அவங்க வந்து அந்த சில பேர் ரீட்டைலர் யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சு 1% வாங்கினா போதும். பேங்க் என்ன லீகலா அங்கீகாரம் நம்ம கொடுத்துருக்கோம் அதை பண்ணிட்டா போதுங்கிற, நம்ம கூடுதலா வாங்குறதுங்கிறது நமக்கு தேவையில்லை, பட் அது அவங்க கடைக்காரங்களோட விருப்பம். ஓகே சார், ஓகே சார், கஸ்டமரோட கஸ்டமரோட விருப்பம், கடைக்காரங்க யாரும் ஒருத்தரும் சொல்லாம ஒன்றும் பண்ண போறதில்லை. இப்போ எனக்கு வந்து நான் 1000 ரூபாய் அனுப்பணும்னா 20 ரூபாய் கொடுத்தா தான் அனுப்புவோம்னு சொன்னா கஸ்டமர் ஒப்புதல் இருந்தா தான் தர போறாங்க. இல்லைன்னா 1% பார்ப்பேன், அந்த ராமசாமி அந்த கடையில 1% தான் வாங்குறாரு, அங்க போலான்னு போயிருவாங்க. ஆமா, ஸோ அது கஸ்டமர் 1%ங்கிறது வாங்கி சொல்லி லீகலாக கொடுத்துருக்காங்க, 1%ல தான் 4 அவங்க 0.4% அவங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க. ஓகே சார், 6 அவங்க உங்களுக்கு கொடுத்துட்றாங்க 10 ரூபாயில், சரிங்களா? ஓகே சார், ஸோ இது வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இதுக்கு மேலே அப்புறம் நம்ம லீகலாக ஒரு விஷயம் சட்டம் இருக்கு, அதை தாண்டி எல்லாமே மாறி நடக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லாததான், பட் இருந்தாலும் நடந்துட்டு தான் இருக்கு, நம்ம அதை வந்து எதுவும் பண்ண முடியும், சரிங்களா? அதான் நான் ஒரு விஷயத்துக்கு போனதுக்காக தான் அது விஷயம். அப்புறமேட்டு வந்து இப்போ எங்களுக்கு ஒரு 4 வண்டி இருக்கு சார்,
என்ன வண்டி சார் இருக்கு? பஜாஜ் பஜாஜ் லோடு வண்டி, லோடு வண்டி நாலு இருக்கு. சரி, அது வந்து ஒரு கலெக்ஷன் சென்டர் இஎம்ஐ கட்ட போனா அவங்க எங்கிட்ட காசு வாங்கல, அவங்க கட்டிட்டு பில் எனக்கு கொடுத்துறாங்க. காசு உங்ககிட்ட இருந்து ஆ ரைட், அது அது நீங்க பண்ணலாம் சார். ஏன்னா பஜாஜ் நானும் சொன்ன முதல்லயே சொன்ன உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் தவிர்த்து நீங்க எதை பண்ணினாலும் உங்களுக்கு லாபம் தான். ஏன் அப்படின்னா பினோல வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் கட்ட வராரு ஒருத்தர், 2 லட்சம் ரூபா கட்டுறாரு சார் அவரோட டோட்டல் வண்டிகளுக்கும் சேர்த்து. சரி, உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கும் கவர்மெண்ட்னா 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து 1.8, அதாவது இது வந்து கால எப்ப வேணாலும் மாற்றத்துக்குரியது தான். பஜாஜ் ஃபைனான்ஸ் சேர்ந்து இது முடிவெடுக்கும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல வந்தப்ப பாத்தீங்கன்னா 1.8, இப்போ ஓலா டாக்ஸிக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல 4.4, அதாவது 400 ரூபாய் கொடுத்தாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு, அப்புறமா பின்னாடி குறைச்சாங்க. இப்போ இதே இதே பாத்தீங்கன்னா எல்என்டி பாத்தீங்கன்னா 1.5, 150 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு 10 ரூபா குறைச்சிட்டாங்க. இதுவே பாத்தீங்கன்னா மகேந்திரா ஃபைனான்ஸ் இன்னும் கூடுதலா கொடுக்குது. அதாவது அது அவங்க வந்து மேல வந்து மேல இடத்துலயே அக்ரிமெண்ட் ஆயிடும். பஜாஜ் ஃபைனான்ஸ் கிட்ட வந்து அவங்க ஒரு 200 வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கணும், அப்படின்னா ஒரு 20 ரூபீஸ் எடுத்துட்டு 1.8, அதாவது 180 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு. ஆமா, இப்படி ஒரு அக்ரிமெண்ட்ல தான் உங்களுக்கு செயல்படும். சரி சார், அப்போ நான் இன்னும் நிறைய இருக்கு சார். இப்போ நம்ம நீங்க எதுக்கு அதுல வந்து நீங்க கஸ்டமர் கட்ட போறாங்க, கட்டின உடனே உங்களுக்கு 1.8 கணக்கு வச்சுங்களேன், 2 லட்சம் ரூபாய் எவ்வளவு கிடைக்குது? அப்ப நீங்க போய் ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 360 ரூபா வந்து உங்களுக்கு இன்கம். இதுல எதுக்கு காசு வாங்கணும்? கஸ்டமர் கிட்ட காசு வாங்க தேவையில்ல, அவரு வந்து கட்டினா நமக்கு தானே லாபம். லாபம் பைக்கு வந்து 2000 ரூபா கட்டுறாங்க, 3000 கட்டுறாங்க, அதுக்கு தகுந்த கன்வெர்ட் ஆகி வந்துடும். புரியுது சார். இப்போ 1 லட்சம் 180 ரூபா சொன்னீங்க, பில்லாம் போட்டு தரணும், அந்த செலவுலாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் உங்க ரிஸ்க் தான் சார். கஸ்டமர் கட்ட வராங்கன்னா நீங்க கஸ்டமர் கிட்ட வேணா 10 ரூபா 20 ரூபா வாங்கலாம்னு நினைக்கிறேன், அது வந்து கஸ்டமரோட விருப்பம். இல்ல இல்ல, எதுக்கு நான் கேட்டேன்னா, இப்ப நான் அந்த தாங்கும் அவங்க நல்லா கேளுங்களா, இப்போ நம்ம சொல்றது பஜாஜி ஓட ஏஜென்ட்க்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். பஜாஜ் இருக்கு, எல்என்டி இருக்கு, அல்லது ஸ்ரீராமோ முத்துட்டோ இருக்குன்னா, இப்ப எல்என்டி ஃபைனான்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு கலெக்ஷன் பாயே தனியா இருப்பாங்க, அவங்க வசூல் பண்ணிடுவாங்க 10 லட்சத்தை. அதை கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட கட்டும் போது கண்டிப்பா அவங்க சார்ஜ் எதுவும் தரமாட்டாங்க, ஏன்னா அவங்களோட அக்ரிமெண்ட் மேலேயே இருக்கு. உங்களுக்கு நீங்க அவங்க அமௌண்ட் இதுல போட்டு பில் அடிச்சு தரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம் இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பா உங்க கையில அமௌண்ட் தரமாட்டாங்க. ₹28,000 நார்மலா வந்து ஒரு 25,000 வச்சுங்க கால் பங்கு, அப்ப ஏறக்குறைய அவருக்கு வந்து ஒரு 40 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அவருக்கு இதுல என்ன ரிஸ்க்? உங்க காசை கையில வாங்கிக்கிறாரு, வாங்கிட்டு அவரு வேலட்ல இருந்து அவர் பில் அடிச்சு தரப்போறாரு. இதுல வந்து அவரு பில்லுல வந்து பெருசா ஒரு 4 பில்லு போட்டு தரதுனால பெரிய செலவு எல்லாம் ஒண்ணு ஆகாது சார், ஒரு 4 ரூபா 5 ரூபா ஆகும், அவ்வளவுதான். அடுத்த சிங்கிள் ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகும், கூட்டமே கம்மியா வரும். அப்ப போகும்போது அந்த பஸ்ஸோட கலெக்ஷன் எவ்வளவு இருக்கும், 15,000 இருக்குதுன்னா வரும்போது அந்த பஸ்ஸோட கலெக்ஷன் 4,000 தான் இருக்கும். சரி சார், இப்போ பஸ் ஓனர் எப்படி கேட்க முடியும், ஏங்க திரும்ப வரும்போது எனக்கு 4,000 தாங்க வருமானம், நான் எப்படிங்க வரும்போது பஸ் ஓட்டுறதுன்னா திரும்ப வந்தா தானே அடுத்த சிங்கிள் போக முடியும். அப்ப அவர் அதை எதை வச்சு ஈக்குவல் பண்ணும், ஏற்கனவே 12,000 சம்பாதிச்சாருல, அதை வச்சுதான் இந்த 4,000 ஈக்குவல் பண்ணும். நீங்க வந்து ஒருத்தர் 1 லட்சம் ரூபா கட்ட வரும்போது உங்களுக்கு 180 ரூபா கிடைக்குதுன்னா அதை வச்சு ஒரு 2,000 ரூபா பில் எடுக்க பணம் கட்ட வரும்போது அவருக்கு வந்து நீங்க அதை ஈக்குவல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். கூடுதல் ₹2 வருதுங்க அப்படின்னு சொல்லும் போது தாராளமா 10 ரூபா 1% கேட்டா கொடுத்துட போறாங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா?
ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்காரு அப்படின்னா மாசம் ஃபுல்லா ஒரு 20 நாள் இன்கமே வராது. ஒரு 10 நாளில அவருக்கு டெய்லி 10,000 வருதுன்னா என்ன ஆகும், 1,00,000 வந்துடும். அப்ப அந்த 1,00,000 30 நாளைக்கு அவர் டிவைட் பண்ணிக்கணும். எனக்கு 10 நாள் தான் இன்கம் வந்தது, அப்ப முதல் 20 நாள் நான் கடை திறந்து வைக்க மாட்டேன் அப்படின்னா நமக்கு லாஸ் தான். அப்ப 20 நாள் கடையை திறக்கல, இவரு எங்க அடுத்த 10 நாள் வரப்போறான்னு சொல்லி வரமாட்டாங்க கஸ்டமரி. இது வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி தான் சார் ஓட்டணும். இன்னும் இப்ப இன்னும் சில பிசினஸ் எல்லாம் சொல்ல போனீங்கன்னா ஒரு பக்கம் வரக்கூடிய இன்கம் எடுத்து இன்னொரு பக்கம் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அத நிறைய பிசினஸ் பண்ணுவாங்க, ஒரு பிசினஸ்ல இன்கமே வராது, ஆனாலும் அந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு போன் இருந்தா போதும் நீங்க போயிட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இதுல போடுறீங்க, இதுல போடுறீங்கன்னா ஃபினோட அக்கௌண்ட்ல போடுறீங்க, வேலெட்ல லோட் ஆயிடும். பஜாஜுக்கு பணம் கட்ட வந்தா அவங்ககிட்ட கேஷ் வாங்கிட்டு உள்ள இருக்கிறது உங்களுக்கு பில் அடிச்சு தர போறீங்க. இதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சார்? நம்ம நினைச்சா எப்படி சுருக்கி செய்யணும் வேணாலும் செய்யலாம் சுருக்கி. எல்லாருக்குமே அப்படிதான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல போடாதீங்க, முதல்ல தெரிஞ்சுக்கீங்க இது என்னன்னு. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நஷ்டம் இல்லாத பிசினஸ் தான் சொல்லுவோம் நாங்க. ஆமா, இதுல எந்த விதத்திலயுமே நஷ்டம் கிடையாது. நீங்களா பாத்து, இப்ப நம்ம நண்பர் ஒருத்தர் நேற்று சொன்னாரு சார், நைட்டு அதாவது அவர் என்னன்னா லெட்ஜர் போட்டு எழுதி வைப்பாரு கணக்கு வழக்கெல்லாம், ஒரு 100 ரூபாய் ஷார்டேஜ் ஆகுது அப்படின்னாரு. 100 ரூபாய்ங்கிற 500 ரூபாய் ஷார்டேஜ் ஆகுதுன்னாரு சார். நீங்க தான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி சார் ஷார்டேஜ் ஆகும்னா கேமரா வச்சிருந்தாரு கடையில, கேமரா போட்டு பாக்கும்போது 20 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டுக்கெல்லாம் பாருங்களேன் டிஃபரன்ஸே தெரியாது. நீங்க 200 ரூபா நோட்டுக்கு கூட கொஞ்சம் சம்டைம் டிஃபரன்ஸ் தெரியாத அளவுக்குலாம் இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க சார் என்ன சார் எல்லாமே ஒரே கலரா இருக்குது, ஒன்றும் புரியல, இது எவ்வளவுன்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சந்தையில ஒரு முறை கேட்டாங்க. ஒரு இது போல நமக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு இது பண்ணுங்க சார். இப்போ வந்து அதுல 90 விதமான சர்வீஸ் சொன்னீங்க சார், 90 விதமான சர்வீஸ் சொல்லல, மொத்தம் வந்து ஒரு 25 சர்வீஸ் தான் இருக்கு, அதுல 90 விதமான கலெக்ஷன் சொல்லிருப்பேன் நான். கலெக்ஷன் கரெக்ட், கலெக்ஷன் இதுல ஒண்ணுதான் நீங்க சொல்ற பஜாஜ். ஆமா, அதுல ஒண்ணுதான் பஜாஜ். ஆமா, அதுக்கப்புறம் நான் எவ்வளவு கன்வென்ஷன் வச்சுக்கிறேன் நானு சார், அதுதான் சொல்றேன். உங்களுடைய மக்கள் தொகை அங்க எவ்வளவு வராங்களோ உங்களுக்கு சரி, நீங்க எவ்வளவு வச்சுக்கணுங்கிறத விட எவ்வளவு இருக்குதோ அதை தானே பயன்படுத்த முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ மணி சார் பாத்தீங்கன்னா 5 லட்சம் வச்சிருக்காரு, டெய்லி 40 லட்சம் ரூபா டிரான்சாக்ஷன் நடத்துறாரு, இதுல டெய்லி 5000 ரூபா சம்பாதிக்கிறாரு. சரி சார், அத பத்தி உங்களுக்கு பின்னாடி தரும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 லட்சம் ரூபா வச்சிருக்கீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஓலா டாக்ஸிக்கு அதை கட்டி விடுறீங்க அப்படின்னா ஓலா டாக்ஸி மட்டும் அதை மட்டும் பண்றீங்கன்னா இன்னைக்கு ஒரு 600 ரூபா இன்கம். வருமானம் வருது அவங்களுக்கு தெரியும், 1 லட்சம் ரூபாய்க்கு 300 ரூபா வருமானம் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கும் போது நீங்க கட்டி தரலன்னா வேற இடத்துக்கு போயிருவாங்க. 10,000 ரூபாய் கட்டினாருன்னா
ஒவ்வொரு காரா ஓட்டுற டிரைவரை சொல்றீங்களா? சொல்றேன், ஓனர் ஓனர் கம் ஓலா இருக்கும் பாருங்க, ஓனருக்கு தான் ஓலாவில வந்து மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. நான் ஒரு கார் வச்சிருக்கேன்னா என் கார் ஓலாவில போய் மெர்ஜ் பண்ணுவோம் நான். ஆமா, ஓலா தான் எனக்கு வந்து சவாரி கொடுக்கும். ஆமா, அப்ப நான் ஓலா சவாரி கொடுக்கும்போது ஓலாவுக்கு பர்சன்டேஜ் கட்டணும்ல, அதுதான் சாப்ட்வேர் வச்சிருக்குது. ஆமா ஆமா, அந்த பர்சன்டேஜ் நான் கட்டுவோம்ல. புரியல. இப்போ நம்ம ஓலா மாதிரி இப்போ எல்என்டி சொல்றீங்க, அப்ப இத்தனை கலெக்ஷன் பண்ண முடியும் சொல்றீங்க. இப்போ அது ஒரு போர்டு வச்சு வைங்களேன், இத்தனை கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் வந்தா கலெக்ஷன் வாங்கிதான் சார் ஆகணும். எல்லாரும் வந்தா இப்போ நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, பஸ்ல கூட்டம் அதிகமா வந்துருச்சுன்னா நான் எப்படி சார் டிக்கெட் எடுக்கிறதுன்னு கண்டக்டர் கேக்குற மாதிரி கேக்குறீங்க. கூட்டம் அதிகமா வந்து நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் கடுபடியா இருக்கும் ஒர்க்கு, தேவைக்கு வந்து நீங்க இன்னொரு ஆளை வச்சுக்கீங்க. ஒரு லட்சம் ரூபாய் வச்சு பண்ணுங்க. எல்என்டி பையன் ஒரு 4 மணிக்கு 1 லட்சத்து பணத்தை எடுத்துட்டு வராரு, அவர் காசையே வாங்கிட்டு போய் போட்டு அதுலயே நீங்க வந்து பில் அடிக்கலாம். அதுக்கு யாரு ஒத்துக்கணும்? எல்என்டி ஒத்துக்கணும், அவர் உங்களை நம்பணும். இதுல வந்து அதிகப்படியான ஸ்கில் இருக்கணும் சரிங்களா. நான் என்ன சொல்றேன், 1 லட்சம் இருக்கா, நான் அதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்றேன். 1 லட்சத்தை வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. நம்ம யாருமே வந்து ஒரு ஃபுல் அமௌண்ட் வச்சுட்டு ஒரு பிசினஸ்ல இறங்குறது கிடையாது. கொஞ்சம் அமௌண்ட் வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் தான் சுத்தி சுத்தி வரும். இப்ப நம்ம பிசினஸ் ஒண்ணுமே கிடையாது, இப்படி இந்த ஆண்டு சுத்தி அந்த ஆண்டு நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். 1 லட்சம் கையில வச்சிருக்கீங்க, ஓலா டாக்ஸி வராங்க, ஒரு 10 பேர் வராங்க, 10-10,000 ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க, 1 லட்சமும் வெளியே போயிடுது. அப்ப 1 லட்சம் எங்க இருக்கும்? உங்க கையில கேஷ் இருக்கும். ஆமா ஆமா, கேஷ் இருக்கும். இப்ப காலையிலேயே போய் 1 லட்சத்தை லோடு பண்றீங்க, எல்லாரும் கேஷ் கொடுத்தாங்கன்னா வேலட்ல லோட் ஆயிருக்கும், வேலட்ல இருந்து போயிடும் வெளியே. கையில லிக்விட் கேஷ் இருக்கும், உடனே இந்த 1 லட்சம் தூக்கிட்டு ஓடுங்க. ஓடி போய் பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல ஃபினோ பேங்கோட கரண்ட் அக்கௌண்ட்ல போட்டுட்டு உடனே லோட் பண்ணுங்க. லோட் பண்ணி மறுபடியும் அந்த 1 லட்சத்தை ரொட்டேட் பண்ணுங்க. சரிங்க, இது உங்களோட ஸ்பீடா ரொட்டேட் பண்ணுங்க. ஐயா வெயிட் பண்ணுங்க, இப்போ ஒரு 1 லட்சம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே போயிடுச்சு, கையில தான் காசு இருக்குது. 2 பேர் வந்துட்டாங்க, ஆனா ரீசார்ஜ் பண்ணிடணும் ஒரு 10,000 ரூபா அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு எல்என்டியே வராங்க, பஜாஜே வராங்க, ஒரு 5,000 ரூபா பில்லு கட்டணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கையில பணத்தை கொடுத்து போய் போட்டு வைப்பான்னு சொல்லி லோடு பண்ணிட்டு பண்ணுங்க. போட்டு லோடு பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து எதுவுமே ரிசிப்ட் லோட் பண்ண தேவையில்லை. பணம் போட்டோன்னே தான் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு. ஆமா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற அக்கௌண்ட் நம்பரையும் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடையும் போட்டு பெனிபிஷியரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. ஆட் பண்ணிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா பணம் எப்ப வேணாலும் பணம் அனுப்பிக்கலாம் நீங்க. உங்களுக்கு ஒரு ஷாப் ஓபன் பண்ணிட்டீங்க, நீங்க கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்தாலும் அதுலயும் உங்களுக்கு பெர்சன்டேஜ் கிடைக்க போகுது.
ஆமா சென்னை போன்ற ஏரியாவில் 3% ம் வாங்குறாங்க, 1.5 செலவானா நமக்கு 1.5 லாபம் நிக்குது. ம் ஆமா ஒரு சார், லட்ச ஆமா ரூபா சார், பண்ணீங்கன்னா 1500 ரூபா நிக்குது சார். ஆமா சார், ஆமா சார், இதை விட என்ன லாபம்? நீங்க கேஷ் வச்சு தானே பண்ண போறீங்க. கிரெடிட் கார்டு வந்தாங்கன்னா சார் கிரெடிட் கார்டு பணம் எடுக்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு தக்காளி பழம் 2 பெட்டி இருந்தால் தான் பண்ண முடியுங்கிற சூழ்நிலை நமக்கு கிடையாது. ஆமா அதே பணம் அதே தான், பணம் எல்லாம் தான், ஒரே பணம் தான். ஒரே பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ். ஒரு ஷாப்ல இன்னைக்கு ஒரு வங்கி மாரி ஓபன் பண்ணிட்டு அக்கௌண்ட் டெபாசிட், ஏடிஎம் கார்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரது, ஓலா டாக்ஸி கட்டுறது, எல்என்டி கட்டுறது, திரும்ப வந்தாங்கன்னா கிரெடிட் கார்டு பணம் எடுத்து கொடுக்கறது, அதர் வங்கியோட ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்கறது, அதர் வங்கியில இருந்து வரவங்களுக்கு ரேகை வச்சு பணம் எடுத்து கொடுக்கறது, இபி பில் கட்டுறது, மொபைல் ரீசார்ஜ் பண்றது, ஃபாஸ்டேக் பண்றது, அண்டு இப்படி இன்சூரன்ஸ் பண்றது, டூ வீலர் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ் போட்டு தரது, இப்படி எல்லா பிசினஸையும் இந்த கேஷ்குள்ள தான் வரும். ஆமா சார், ஆமா, அதனால தான் ஒரே இந்த பணம் பிசினஸ் ஒண்ணுதான், செக்யூர்னு சொல்லுவேன் நான். பணம் ஒண்ணுதான், வேலை நிறைய தான் ஆ, இருக்கு. இந்த இடத்துல பணம் ஒன்று தான் மெட்டீரியல். இப்ப பாருங்க, ஒரு சந்தையில ஒரு அம்மா காய்கறி விக்குதுன்னா ஒரு ஒரே ஒரு மெட்டீரியலை வச்சுக்கிட்டு பண்ணா அவங்களுக்கு லாபம் கம்மியா தான் இருக்கும். ஆமா. ஆனா ஒரு கடையில ரெகுலரா கடை போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபேவரட் மெட்டீரியல்னு சொல்லி சில மெட்டீரியலை வச்சுக்குவாங்க, ஆமா சார், அதுக்கப்புறம் அன்னைக்கு எது ரேட்டு கம்மியாக கிடையாது அந்த மெட்டீரியல் அதிகமாக வச்சிருப்பாங்க. மொத்தத்தில் எல்லா மெட்டீரியலுமே வச்சிருக்கிற கடைசியில் கடைலாம் ரெகுலராக வச்சிருப்பாங்க. ஓகே சார், ஏன் சார் அப்படின்னா அப்போ தான் சார் மாமூல் ரெகுலர் கஸ்டமர் நம்மக்கிட்ட வருவாங்க. ஆமா சார், ஆமா சார், ரெகுலர் கஸ்டமர் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. போனீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கொடுத்து என்னம்மா எல்லா காயும் மிக்ஸாக கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமா சார், அவங்களுக்கு தெரியும் இந்த கஸ்டமருக்கு எந்தெந்த காயோட ரேட்டு எவ்வளவு எவ்வளோ எவ்வளோ போடணும், டக்கு டக்கு டக்குன்னு போட்டு பை எடுத்து கொடுத்துருவாங்க, வந்துடுவாங்க அதெல்லாம். ஆமா சார், ஆமா சார, ஸோ இந்த இப்போ மாதிரி நீங்கள் அப்போ அது மாதிரி சந்தையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பல மெட்டீரியல் வாங்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல கிடையாது. ஆமா, ஒரே பொருள் ஒரே ஒரே நம்மளோட, மெட்டீரியல் ஒன்று தான், வருமானம் பல. ஆமா 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 இதில் வந்து நம்மளுடைய கவனம் அதிகமாக வேணும். அந்த ஆமா பணம் எண்ணி கொடுக்கும்போது அந்த ஒரு இதுக்கெல்லாம் வந்து ஆமா கூடுதலாக வேணும், இன்னொரு ஆளை வச்சுக்கணும். நம்ம பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ஆமா ஸ்பீடு போகுதோ, இப்போ நிறையா நண்பர்கள் நம்ம ரீட்டைலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு தான் செய்கிறாங்க சார். கடை ஓபன் பண்ணி திருத்துறைப்பூண்டி தென்காசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசியெல்லாம் நம்ம சார் ஒருத்தர் இருக்காரு, பாண்டி சார் இருக்காரு, அவரெல்லாம் வந்து நீட்டாக கடை வச்சு அவர் ஜாப்ல இருந்தாலுமே கூட ஒரு ஆள் போட்டு நீட்டாக நடத்துறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம ஜெனியூனாக நடத்தி நல்லா இன்கம் பார்க்கக்கூடிய ப்ராசஸ். இதில் வந்து இப்போ என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு இதில் எந்த இடத்துல இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாஃபே போட்டு போயிட்டீங்கனாலும் எல்லாமே கணக்கு இருக்குது. ஆமா ஆமா, இது காலையில் நம்ம 1 லட்சம் ஆமா கையில் சார், இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு போறீங்க, ஈவினிங் வரும்போது அந்த அந்த பணம் எங்க போச்சு, இங்க எங்க வந்துச்சு, எத்தனை முறை வெளியே போச்சு, எத்தனை முறை உள்ள வந்துச்சுங்கிறது உங்களுக்கு கணக்கு இருக்குது. எல்லாம் டீட்டெயில் ஃபோன்லயே பாத்துக்கலாம், போன்ல நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பாத்துக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க ஷாப்ல அப்படிங்கறத நீங்க இங்க இருந்தே பாத்துக்கலாம். தனி ஒரு ஆப், அதுக்கு தனி ஆப் பண்றோம், ஆப் இருக்கு, ஆப் மொபைல்ல யூஸ் மொபைல் ஆப் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அது இருக்கு. நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஓனர் நீங்க தானே, நீங்க எங்க வேணாலும் போட்டு ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். பாத்துக்கலாம், ஓகே சார், ஓகே சார். சோ அப்புறம் இப்போ இன்னொரு டவுட் சார், சொல்லுங்க. அத நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் சொல்றீங்க. ஆமா, இப்போ நம்ம இப்போ அந்த அவங்க பணம் போறதா எப்படி சார் வந்து போறாங்க? நம்ம கிட்ட இருந்து குடுத்து பணம் போடணுமா அந்த அக்கௌண்ட்ல, அவங்க அக்கௌண்ட்ல? சேம் ப்ராசஸ் சார். எல்என்டி பஜாஜ் எப்படி சார் பணம் கட்டுறாங்க? பணம் எடுத்துட்டு வர்றாரு ஒரு இண்டிகேட்டர், ஃபினோ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அவர் உங்ககிட்டயே ஓபன் பண்ணல, வேற ஒரு பிரான்ச்ல ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. ஏடிஎம் கார்டு கையில வச்சிருக்காரு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் வச்சிருக்காரு. ஓகே, பெரம்பூருங்கிறது ஒரு மெயினான ஏரியா, ஆமா சார், இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அப்ப என்ன பண்ணுவாங்க, நேரடியா வந்து உங்களுக்கு எடுத்துட்டு ஓடி வர்றாரு. ஈவினிங்கா வேலையை முடிச்சுட்டு இந்திக்காரர் ஓடி வர்றாரு, அண்ணா ஒரு 10,000 ரூபா பணம் போட்டு விடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, பணத்தை கையில வாங்கிக்கிட்டு வேலெட்ல பணம் இருக்கும், வேலெட்ல அவருக்கு அவர் கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் ஐபிஎஸ் சார் பாருங்க, மணி டிரான்ஸ்பர் மாதிரி தான் இதுவும். இது சொந்த பேங்குக்கு நம்ம பண்றோம், இதுக்கு சார்ஜ் வராது, அதர் பேங்குக்கு பண்ணும்போது சார்ஜ் வரும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதான் 1000 ரூபாய்க்கு 3 ரூபா அப்படி சார் வரும், அது இல்ல வராதுங்கிறேன், சொந்த பேங்க் வராது சார், பினோ பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வராது, வராது, வெளி பேங்க்கு வரும். ஆமா, வெளி பேங்க்கு தான் நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், பினோ பேங்க்கு தேவை கிடையாது. அவரோட ரேகை வச்சு டெபாசிட் பண்ணலாம், ஓகே சார், அல்லது அவரோட ஏடிஎம் கார்டு போட்டு டெபாசிட் பண்ணலாம், அல்லது எதுவுமே இல்லாமையும் டெபாசிட் பண்ணலாம். இல்ல சார், இப்போ வந்து இப்போ அக்கௌண்ட் இப்போ பினோ பேங்க் எல்லாமே இதே மாதிரி இந்த கடையில பண்றது தானுங்களா, இல்ல நம்ம இந்தியன் பேங்க் எஸ்பிஐ பேங்க் மாதிரி தனியா ஒரு பேங்க் அந்த மாதிரி இருக்குங்களா நம்ம சென்னையில? இல்லை சார், இது வரைக்கும் தனி பிரான்ச் வந்து நம்ம குரோம்பேட்டையில் வந்து ஒரு பிரான்ச், அதாவது மெயின் பிரான்ச், ஓவரால் தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி குரோம்பேட்டையில் ஒரு பிரான்ச் இருக்கு. இப்போ அது அவங்க போன வருஷம் ஆரம்பித்தாங்க, அதுலேருந்தே கொரோனாங்கிறதுனால அதை இன்னும் விரிவுபடுத்தலை. ஏதாவது தேவையான இந்த மிஷின் ஸ்டாக்கு, ஏடிஎம் கார்டு ஸ்டாக்கு, இது எல்லாமே அங்கே தான் போய் இருக்கு, அங்கேருந்து தான் நமக்கு டிஸ்பேச் ஆகும். அதை விட்டா ஹைதராபாத்தில் இருக்கு, ஆந்திராவுக்கு ஹைதராபாத்தில் பெரிய ஆஃபீஸ் இருக்கு. அதான் நம்ம இந்தியன் பேங்க் எக்ஸ்பிரஸ் பேங்க் மாதிரி கிடையாது. ஆ, அந்த அந்த அளவுக்கு தேவையில்லையே, நம்ம தான் இப்போ நம்ம பேங்கோட கண்ட்ரோல் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்களோ, ஒரே ஒரு ஹெட் பேங்க் தான் இருக்கும். எங்க இருக்கும்? மும்பை. மும்பை எல்லாமே நம்மள அவங்க தான் நிர்வாகம் பண்ணுவாங்க.
ஓகே சார், ஓகே சார். ஆர்பிஐ என்ற நம்ம வந்து எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போதுமான தகவல்கள் கிடைச்சிடும். அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அதோட உங்களுக்கு சிபில் ஸ்கோர் எல்லாம் பான் கார்டுலயே பாத்துக்குவாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். இருந்தால் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் வரும், இல்லைன்னா வராது. போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிச்சேன்னா எப்படி சார் என்ன சார் வேணும் அதுக்கு? இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா 1000 ரூபீஸ், நான் தான் சொன்னேன் ஐடி காஸ்ட் 1000 ரூபீஸ். அது ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்க ஸ்பாட்டுக்கு நான் ஆள் அனுப்பி வைப்பேன், சரிங்களா? ஓகே சார். இப்போ இது ஐடி ஃப்ரீன்னு சொல்லி போட்டுருந்தீங்களா சார்? சார் ஐடி ஃப்ரீனா அதுல ஒரு ஃபிங்கர் வைக்கிற மிஷின் இருக்குது. எவாலியூட் ஃபிங்கர் வைக்கிற மிஷின் ஒன்னு இருக்கும் பாருங்க, ரெட் கலர்ல லைட் எரிஞ்சிட்டு ஒயிட் கலர்ல இருக்கும் பாருங்க. ஆமா சார், ஆமா சார். அந்த மிஷின் வாங்கினா இப்ப கம்பெனி கொடுத்துருக்குது ஆஃபர்ல 1000 ரூபாய் ஐடி ஃப்ரீ. அந்த மிஷின் 6000 ரூபா இப்ப வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, நீங்க நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். அதான் சார் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயும் சொன்னேன், இப்பயும் அதான் சொல்றேன். முதல்ல மெதுவா படிப்படியா படிப்படியா ஒவ்வொரு படியா ஏறுவோம். அதான் நல்லது, ஓகேங்களா? படி ஏற முடியலன்னா கம்பெனி இறங்கி வந்துடும், ஒன்னும் பாதுகாப்பானது. நம்ம வந்து ஒரே அடியா போய் டாப் படியில உட்காந்துட்டு எப்படி இறங்குறதுன்னு தெரியாம உருண்டுட்டு வந்து கீழே விழுற மாதிரி சூழ்நிலை ஆயிட வேண்டும். ஓகே சார், அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஒயிட் கார்டு நான் உங்களுக்கு ஓகே சார், ஓகே சார். தரேன் சார், தரேன் தரேன். ஓகே, தேங்க்ஸ் சார்.